ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.17 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ராக்ஷனை வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பாலினாமியல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ராக்ஷன் சப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டினாமினேட்டருமே சேம் பாலினாமியல் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28, இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனில் சேம் டினாமினேட்டர் இருந்தால் எப்படி சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். 5/7 மைனஸ் 3/7. ஸோ ரெண்டு சேம் டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷனை எப்படி சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சேம் டினாமினேட்டரை கீழே எழுதிக்கணும், நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும். ஸோ 5 - 3 அப்படின்னு சொல்லும்போது 2/7 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ சேம் டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த சேம் டினாமினேட்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற பாலினாமியல்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியில் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36. மைனஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஏன்னா இந்த மைனஸ் வந்து உள்ளே கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ மைனஸ் போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளஸில் இருந்தால் மைனஸாக மாறும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 4 பை கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. இப்போ எக்ஸ் டேர்ம் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். ஸோ கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால போடணும்னு அவசியம் இல்லை. பிகினிங்கில் இருக்கும்போது மட்டும் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 20 - 12 வந்து 8. ஓகே, இப்போ அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் வந்து 36, அதோட சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 36 - 4 வந்து 32 பை கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டுமே 8 டேபிளோட நம்பர்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 8 காமனாக எடுத்துடலாம். எடுத்தோம்னா இதில் ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்குது, ப்ளஸ் இது வந்து 8 4s are 32 8 எடுத்தது போக ரிமைனிங் 4 இருக்குது பை. இப்போ இதை வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் படி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து மைனஸ் 28, சம் வந்து மைனஸ் 3. ஸோ அதை கீழே எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணும்போது ப்ராடக்ட் 28 வரணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து 3 வரணும். அப்போது 6 4s are 24, 28ன்னு சொல்லும்போது 7 4s are 28 இல்லையா. அதே போல் 7 - 4 வந்து 3, அப்படி அப்போது 7 4. நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ சிம்பிள் இங்கேருந்து கொடுக்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் தான் 3 வந்திருக்கு இல்லையா. அப்போ சப்ராக்ட் பண்ணி நமக்கு கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சரில் வந்திருக்கும். ஸோ அப்போ கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ்ன்னு போட்டுடலாம், இது ப்ளஸ். ஓகே, செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் கொடுப்போம், மைனஸ் இருக்குது. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 7 - 4 - 3. ஓகே, கரெக்ட். அப்போ இதே சிம்பிள் இங்கே கொடுத்தோன்னா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 7 4s are 28, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வந்திருக்கு. அப்போ இது கரெக்டாக ஓகே. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 7 - எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 - எக்ஸ் மைனஸ் 7. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.